Hi guys, welcome back to AVK Recipes. இன்னைக்கு நம்ம முட்டை குழம்பு எப்படி செய்யலாம் அப்படின்றது பார்க்கலாம். ரெண்டு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், அஞ்சு முட்டை எடுத்திருக்கேன். மஞ்சத்தூள், கொத்தமல்லித்தூள், கறி மசாலா, சில்லி பவுடர், உப்பு தேவையான அளவு, அப்புறம் தாளிக்கிறதுக்கு சீரகம், கடுகு, ஒரு பிரிஞ்சி இலை, மராட்டி மொக்கு, பட்டை, லவங்கம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு, தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி கொஞ்சம் வணங்கினதும் நம்ம இதில் மசாலா ஆட் பண்ணிடலாம். சால்ட் கொஞ்சம் போட்டுடலாம், அப்புறம் மஞ்சத்தூள், கறி மசாலா, கொத்தமல்லித்தூள், சில்லி பவுடர் இதெல்லாமே போட்டுடலாம். இதெல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி வணங்கணும். இப்போ மசாலா எல்லாம் நல்லா குக் ஆயிடுச்சு, எண்ணெய் பிரிஞ்சு வருது. இந்த டைம்ல ரெண்டு முட்டையை நம்ம உடைச்சி அதோடைய மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டு முட்டை இதில் உடைச்சி ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப குட்டி குட்டி பீசஸாக இல்லாமல் கொஞ்சம் இந்த மாதிரி பெரிய பீஸாகவே இருக்க மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப மிக்ஸ் பண்ண வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முட்டை வந்து இப்படி தெரியணும், குக் ஆயிடுச்சு. இப்போ இதில் நம்ம வாட்டர் ஆட் பண்ணிடலாம். நான் கொஞ்சமாக கிரேவி மாதிரி பண்ணுறேன், ஸோ இப்போ கொஞ்சமாக வாட்டர் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி முட்டை பீஸ் வந்து தெரியணும். இப்போ குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி ஒவ்வொரு முட்டையும் உடைச்சி அப்படியே இதில் ஊற்றிடலாம். இங்கே ஒன்று ஊற்றிடலாம். இப்போ இங்கே ஒன்று ஊற்றிட்டோம், இங்கே ஒன்று ஊற்றிட்டோம், இங்கே ஒன்று ஊற்றிடலாம். மூடி வச்சு குக் பண்ணலாம். இப்போ பாருங்க, முட்டை குக் ஆகிட்டுருக்கு. அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வருது. முட்டை ஃபுல்லாக குக் ஆகிடுச்சுன்னா குழம்பு ரெடி. பூரி முட்டைக்கறி ரெடி. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.